हेलो व्यूवर्स वेलकम टू तमिल किचन रेसिपीज इन्नैक्कु ना वंदु करी कोलंबु सेय्य पोरेन अरै किलो करी ला करी कोलंबु वंदु मसाला अरच्चु सेय्य पोरेन वांगे इदु एप्पडी सेय्यलान्रद पाक्कलाम अदुक्कु मुन्नाडि इदुक्कु तेवैयान पोरुंगल एन्नेन्नन्रद पाक्कलाम अरै किलो मट्टन एडुत्तु वच्चिरुक्केन रेंडु वेंगायम रेंडु तक्काळि अप्पुरम कोंजम चिन्न वेंगायम रेंडु पत्तै तेंगाय अप्पुरम मूणु पट्टा लवंगो एलका एड़ वें कुछ कोत्तमल्ली कसगसा एड़ वें इला वो ना मसाला अरेक्रद वें रे स्पून धनिया ओंरे टी स्पून सीरकम ओंरे टी स्पून सोम्बु रे स्पून अरसी नम्म सापा आक्कर अरसी दा वें अब वो मूणु लवंगो मूणु पट्टा एड़ वें वो स्पून मिगु एड़ वें इतना नम्बर फर्स्ट अरेचिकल मसाला अरेचा नाम इनके करी कुलम से फर्स्ट एपड़ी मसाला प्रिपेर पड़ेद पाकल इत्र ना हीट आई ना एचर धनिया फर्स्ट नम्बर वर्तक मसाला अरेक्रद कुछ ना पुनम वर्तकन इतमी पुन ना वरतकन धनिया इंब एल अम्ल सीरक वरतर वरतकन ना रोम करपा विूा अंत स्मेल वर वरता इंब अीरकते ना वरतकल सीरकम अेमारी अमेल वर लेवल्कु वरकन रोम करग विूा सीरकम इतना ना वरतटे नम्बर प्लेटुकेतमी ना अमेल पी कलर वर लेवल्कु वरता एपड़ी सीरकम नाइटा वरता नम्म सोम्बु वरतकलाम सोम्बू ना लेवल्कु वरताच्चु नम्म इदेयुम प्लेट्कु मात्तिडलाम अडुत्तु मिळगु वरुत्तुक्कलाम मिळगु नल्ला नम्म वरताच्चु इदेयुम नम्म कोट्टिडलाम अडुत्तु नम्म अरिसि वरुत्तुक्कलाम अरिसियुम कोंजम पोन्निरमा वरुत्तुक्कलाम अरसी ना पुन नम्बर वरता नाम कुटी वचिकल इतना वचर इत पट क्राबू इे नम्बर वरतकल लाइटा इत वरता रोम वरक देव नम वाला नाम एरेचिकल लेवल्कु ना एल वरत इतना करी कुलम्बुक्कु तेवैयान मसाला इंब अरेचिकल ना नईसा पउडर पड़ा इत्र ना हीट आम करी कुलम्बु तरीचरल फर्स्ट नम्बर एण ऊतिकल फर्स्ट சின்ன வெங்காயம் போட போறேன் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம் போடலாம் அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதல நான் வந்து எடுத்து வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கிறேன்
இத நாம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி மசிற அளவுக்கு நம்ம இத வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுல நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போற லெவலுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும் பனஸ் மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதுல वाश् पन्नी एड़त्तु वच्चिरुक्क करी आड पन्नीडलाम अरे किलो करी इदु कूड नम्म रेंडु स्पून मिळगाय तूळ आड पन्निक्कलाम कारम तेवैना इन्नुम कोंजम कूड आड पन्निक्कलाम ना मीडियमा पोडुरेन रेंडु स्पून धनिया तूळ आड पण्रेन ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இத எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இத எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில வதங்கணும் ஒரு 10 minutes இத நம்ம நல்லா low flameல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கறி நல்லா மசாலாவோட mix ஆயிடுச்சு இந்த டைமிங்ல நம்ம வந்து மூணு பாதாம் அப்புறம் ரெண்டு பத்தை தேங்காய் கொஞ்சம் கசகசா இது எல்லாத்தையும் நைஸா அரைச்சு இதல mix பண்ணிக்கலாம் இப்போ நான் இத அரைச்சுக்கறேன் இப்போ நான் இந்த தேங்காய் பாதாம் கசகசா இத எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இத வந்து கறி கூட mix பண்ணிக்கலாம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த கசகசா ரொம்ப உடம்புக்கு நல்லது வயித்து புண்ணெல்லாம் இது நல்லா கேக்கும் அதனால தான் நம்ம கறி கூட இது mix பண்றோம் இப்போ கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதல நான் இதல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலா எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இருக்கேன் இதல வந்து ஒரு 4 பல் பூண்டு எடுத்து நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மசாலா தான் இதோட டேஸ்டே கொடுக்கும் இப்போ இத ரெண்டையும் நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த பூண்டு கூட இந்த மசாலாவை mix பண்ணிக்கலாம் நல்லா ஸ்மெல்லா இருக்கும் இந்த மசாலா நல்லா வாசனையா இருக்கும் நம்ம கறி குழம்பு கூட ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம இத கறி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு 15 minutes இத நல்லா low flameல வெச்சு வேக விட்டுறலாம் இதல கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அந்த மசாலா ஸ்மெல் போற லெவலுக்கு நம்ம இத வேக விட்டுறலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स 15 minutes நான் நல்லா வேக வெச்சு இத எடுத்து இப்ப சர்வ் பண்ணிட்டேன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ஸ்மெல்லே செமையா இருக்கு நம்ம அரைச்சு செஞ்சதுனால அதோட फ्लेவர் அந்த பட்டை கிராம் ஏலக்கறா நம்ம சீரகம் எல்லாமே வறுத்து அரைச்சு செஞ்சனால அந்த ஸ்மெல்லாம் சால்னால இறங்கி நல்ல சூப்பரா வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you viewers